ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்க்கார் அப்துல் ரஹ்மான் நாட் நாட் செவன் சேனல். வீவர்ஸ் வந்து பாஸ்தா செய்ய சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. நம்ம கிச்சனில் மட்டன் கைமா பாஸ்தா தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். சர்க்கார் அப்துல் ரஹ்மான் நாட் நாட் செவன் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி கைமா பாஸ்தா தாங்க செய்ய போகிறோம். கைமா பாஸ்தா செய்கிறதுக்கு 150 கிராம் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா கொதித்த பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை அதில் போட்டுடலாம். பாஸ்தா வேகிறதுக்கு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வர ஆகும். வெந்துடுச்சுங்க. இப்போ இந்த நேரம் நம்ம பாஸ்தாவை வடிகட்டி எடுத்துடலாம். மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே ரெண்டு வெங்காயம் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். இப்போ 1 ஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாம். அதையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடலாம். ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். 2 தக்காளி பழம் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பெருசாக. அதை வந்து அப்படியே சேர்க்காமல் மிக்சி ஜாரில் அரைச்சி சேர்த்துடலாம். அரைச்ச தக்காளி விழுத இப்போது கடாயில் சேர்த்துடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். 1 நிமிஷம் கொஞ்சமாக புதினா சேர்த்துடலாம். கைமா 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு. இதை நல்லா வந்து வேக வச்சு மஞ்சள் கொஞ்சமாக போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம கடாயில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மாதிரி மஞ்சள் சேர்த்துடலாம். ஏற்கனவே சேர்த்துருக்கோம். நாம் ஏற்கனவே பாஸ்தா உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் 1/4 ஸ்பூன் மாதிரி இதில் உப்பு சேர்த்துடுறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. மசாலா நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சமாக ட்ரை ஆகட்டும். 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இந்த நேரம் வந்து நாம் வடித்து வச்ச பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம். இப்போது மசாலா இந்த பாஸ்தாக்குள்ளே நல்லா வந்து கோட்டிங் ஆகிற மாதிரி கிளறிடலாம். மசாலா எல்லாமே வந்து அந்த பாஸ்தாக்குள்ளே அப்படியே உள்ள எல்லாமே இறங்கி சாரில் நல்லா டேஸ்ட் வரணும். அது வரைக்கும் கிளறிடலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழைகளை இதில் தூவிடலாம். சிம்மில் அப்படியே 2 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருக்கோம் தம்மில். அந்த மசாலாலாம் அந்த பாஸ்தாக்குள்ளே நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட் வரும். அப்போ தான் கைமா பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நாம் பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இதில் நீங்கள் மஷ்ரூம் சேர்த்து கூட செய்யலாம். கைமா பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நாம் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எம்மி சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கார் அப்துல் ரஹ்மான் நாட் நாட் செவன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.